ஹாய், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட தியேட்டர் ரூமில் இருக்கிற ரெஸ்ட்ரூமில் ஒரு பெரிய ட்ராபேக் இருந்துச்சு. என்னென்னா, வாஷ் பேஷன் இருக்கா, வாஷ் பேஷன் மேலே அந்த சோப் ஆயில் மிரர்லாம் இருக்குல்ல, இந்த ஓரமாக நாங்கள் டேப் வச்சிருந்தோம். இந்த டேப் அடி ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி வரல, தண்ணி கொஞ்சம் கார்னரில் வரும், பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக சென்டரில் வரணும்ல, சென்டரில் வரும் கார்னரில் வரும். அதனால் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணுறப்ப தண்ணியெல்லாம் வெளியே சேர்ந்தோம். ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, டேப்பை என் கார்னர் வச்சுங்க, டேப்பை சென்டராக வச்சுருந்தீங்கன்னா தண்ணி ஃப்ளோ வந்து சென்டராகவே கொட்டலாம் அப்படிலாம் சொன்னாங்க. பட் என் சைடில் தான் பிடிச்சிருந்துச்சி. இப்போ அது ஆப்ஷன் என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவாக டேப் எக்ஸ்டெண்டர்னு ஒன்று வைக்கிறாங்க, அதை வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா சென்டராக தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு. இது ஒரு 360 டிகிரி ஃபிக்ஸ் பண்ணுற நம்ம எந்த பக்கம் நம்ம மாறி மாதிரி திருப்பிக்கலாம். இது ஆக்சுவலி வந்து மெட்டல் அலுமினியம்லாம் கிடையாது, ஒரு பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி கோட்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்பில் இருக்க அந்த இதெல்லாம் ரஸ்ட்லாம் இருக்குல்ல, அதனால தான் நான் பிளாஸ்டிக்கில் வாங்கினா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா, இந்த டேப்பில் ஃப்ரண்ட்டில் ஒரு ரைட்டாக ரவுண்ட் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஃபில்டர்னு சொல்லுவாங்க, ஃபில்டர் இடத்துல இருக்கும், அதை கழட்டிட்டு அந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது அமையும், கொஞ்சம் லென்த்தாகவும் அமையும். லென்த்தாக இது எதுக்கு சென்டராக தண்ணி கொட்டணும்னா அதுவே லென்த்தாக ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ள ரோல் மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா த்ரெட், இந்த பேண்ட் கிளாக் வைஸாக சுற்றி விட்டிங்க அப்படின்னா ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் கொண்டு வந்து சென்டராக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை எங்கேனா மாறி மாதிரி வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் பேக்கில் நான் ப்ராப்பராக டைட் பண்ணி திருப்பி விட்டால் ஷவர் மாதிரி வருது. ஷவர் மாதிரி கான்செப்ட் மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் நாப் இருக்குல்ல, இந்த நாப் நீங்கள் முன்ன பின்ன திருப்பினீங்க அப்படின்னா டூ அண்ட் ஃப்ரோ முன்னாடி பின்னாடி மாறி மாறி போயிட்டு வரோம். நம்ம எந்த ஆங்கிள் வேணுமோ வச்சுக்கலாம், லைக் அந்த சென்ட்ரல் தண்ணி ஃப்ளோ ஆகணும் அதெல்லாம். இன்னொன்று அந்த சென்டர் நாப் இருக்குல்ல முன்னாடி, அதை நீங்கள் மாறி மாறி வச்சிங்கன்னா தண்ணி ஷவர் மாதிரி வரும், நார்மல் டேப் மாதிரி வரும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 சம்திங் வந்துச்சு. இது லோக்கல் ஷாப்ல எங்கேயுமே கிடைக்கல, நான் அமேசானில் தேடி தேடி பர்ச்சேஸ் பண்ணேன், பட் செமையாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ் ஆகணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.